அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிக மோசமான பாதையை நோக்கி பயணிப்பதாக தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான ஆசாத் சாலி தெரிவித்தார். மேலும் அண்மையில் வழங்கப்பட்ட பதில் சுகாதார அமைச்சரின் நியமனம் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார். யூடிவி இந்த பேட்டில் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பவித்ரா இப்படி கண்டிஷன்ல இருக்க போகாது, இவ்வளவு நாளா பவித்ராவை கலட்டி பவித்ரா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலதான் பவித்ராவை ரிப்ளேஸ் பண்றதுக்கு வியத்மகையில் இருக்கிற ஒரு அந்த துறை சீவத்தன் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாக கழிச்சு அந்த காலத்துல குருநாகலு டாக்டர் ஷாஃபிக்கு எல்லாம் விரோதமா இவ்வளவு பிரச்சனை எல்லாம் பண்ண டாக்டர் அவருக்கு இன்னைக்கு அந்த அமைச்சர் பதவியை கொடுக்கப்படுது. இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலயோ போட்டுவிலோ வேற நல்ல அமைச்சர் மாதிரி இல்லையா கொடுக்கறதுக்கு? ஏன் சென்னை ஜாசுமணியை கொடுத்தே பவித்ரா எடுத்த இப்ப வேலை பார்த்து கொண்டு சுதாசினி பேரண்ட புள்ளி ஏன் சுதாசினியை கொடுக்கல? விஷயமும் தெரியும், அவர் டாக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப சென்னை ஜெயசுமனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? சென்னை ஜெயசும் இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சவர்? இந்த நாட்டை பிளவுபடுத்துறதுக்கு எல்லா ராவ போல் வேலை செஞ்ச ஒரு ஆள் தான் சென்னை ஜெயசுமன். குருநாகல டிஸ்ட்ரிக்ட அழிச்சு போட்ட ஒரு ஆள் தான் சென்னை ஜெயசுமன். இவருக்கு கொடுத்து இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்து, அதனால இந்த கையால என்ன நடக்குது இந்த கைக்கு தெரியாம இருக்கு. இந்த அரசாங்கத்துல விடியம் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசாங்கமா பேசிக்கொண்டிருக்கு.